சிறைச்சாலைக்கு பெங்களூருக்கு வந்த கடிதம் என்னன்னா, மூணு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஒன்று நேரில் வரவும், ரெண்டாவது வக்கீல் வழியாக தெரிவிக்கலாம், மூன்றாவது நான் எழுத்து வடிவிலும் கொடுக்கலாம். அதாவது கொஸ்டின் அங்கேருந்து வரும், அதுக்கான பதிலை நான் எழுத்து மூலமா கொடுக்கணும். நான் அதை தேர்ந்தெடுத்தேன். அதை தேர்ந்தெடுத்து அவங்க கேட்டது அத்தனை கேள்விகளுக்கும் சரியான பதிலாக கொடுத்தேன். மற்றவங்க எப்படி நினைக்கிறாங்களோ தெரியல, என்னை பொறுத்த வரைக்கும் அது கிளியர் ஆகணும், அந்த ரிசல்ட் வெளில தெரியணும். ஏன்னா அரசியல் காரணங்களுக்காக நான் இருந்து ஃபைட் பண்ணுறதுங்கிறது வேற, நான் இல்லாத போது முதுவுக்கு பின்னாடி குத்துறது மனிதனே கிடையாது, புரியுதா? அதாவது ஒருத்தங்களை எதுக்கணும் அப்படின்னா, நான்லாம் பெண்ணாக இருந்தாலும் நாங்கள்லாம் பெண் சிங்கங்கமாக இருந்தோம். அதனால் நாங்கள் எல்லாரையும் இவன் கருணாநிதி பண்ணாத தொந்தரவாய் எங்களுக்கு, அந்த தொந்தரவு எல்லாம் நாங்கள் தாங்கி ரெண்டு பெண்மணிகளும் சாதிச்சு காட்டினோம். எதிர்த்துன்னு தான் நாங்கள் போராடினோம். எங்களுடைய எங்களுக்கு ஆட்சியை கொடுங்கன்னு நாங்கள் சொன்னது வந்து மக்கள்கிட்ட போய் கேட்டோம். அதனால் நாங்கள் வந்து சண்டையிடுறதுக்கு பயந்து முதுவுக்கு பின்னாடி இருந்து பேசுகிறவங்க கிடையவே கிடையாது. நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி தான் இருந்தோம். அதனால தான் வந்து தமிழக மக்களுக்கு நிறைய காரியங்களை எங்களால் செய்ய முடிஞ்சிச்சு.